இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் பாரிவேந்தர் தற்போது பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். நிச்சயமாக இந்த தேர்தல் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால் கொடுக்க முடியும். அதை நீங்க செய்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். அதற்கு அடுத்து பாருங்க, இந்த இலவசம்ங்கிறதுல பெரும் பங்கு வகிப்பது என்ன தெரியுமா? இந்த விலையில்லா அரிசி. விலையில்லா அரிசி யார் கொடுக்கிறா? எவனோ தெரியவில்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் உண்மையை பேசுவதற்கு ஆள் இல்லை, அதை விளக்குவதற்கு ஆள் இல்லை என்று சொன்னால், இன்னைக்கு 1 கிலோ அரிசி இவர்கள் சொல்லுகிற வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால், விலையில்லா அரிசி 1 கிலோ 33 ரூபாய். அந்த 33 ரூபாயில் 30 ரூபாய் மைய அரசு மரியாதைக்குரிய மோடி அரசு கொடுக்கிறது. தமிழ்நாடு அரசு எவ்வளவு கொடுக்குது? 3 ரூபாய் கொடுக்குது. ஆக 30 ரூபாய் கொடுப்பவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள், 3 ரூபாய் கொடுக்கிறவர்கள் பார்த்தீர்களா பார்த்தீர்களா? நான் தான் உள்ளபடி தாய். இந்த கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, விவசாயம் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான் விவசாயம். இன்னைக்கு யாரவே தானும் உழுது. சரி, விவசாயத்தில் இருப்பவர்கள் யார்? அவர்கள் விவசாயம் செய்து உழுது தானும் உண்டு உலகத்துக்கு கொடுப்போம் விவசாயி. அதற்கு எங்கே இருக்கிறது தண்ணீர், எங்கே இருக்கிறது மின்சாரம், எங்கே உரம் கொடுக்கிறீர்கள்? அங்கே அதே மாதிரி விளைவிக்கிற அந்த பொருளுக்கு விலை கொடுக்கிறீர்களா? எதுவும் செய்ய மாட்டீர்கள். உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு மக்கள் அடிமைகள். அவர்கள் எல்லாம் எங்கே இருந்து வந்தார்கள் சொன்னால், அவர்கள் எல்லாம் கோடம்பாக்கத்திலிருந்து வந்தவர்கள், வெளிச்சத்திலே இருந்து வந்தவர்கள். சாதாரண மனிதனுடைய கஷ்டம் அவர்களுக்கு தெரியாது. அதனால தான் எங்களை போன்றவர்கள் கட்சி நடத்துகிறவர்கள் கொள்கையாக வைத்திருக்கிறோம். எங்களுடைய கொள்கை என்ன? வருங்காலத்தில் இன்றைக்கு முதல்வராக வரவேண்டிய ஒரு தம்பி எங்கே இருந்து வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் என்று சொன்னால் சொல்லுகிறோம், அதுதான் ஒரு படித்த விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு இளைஞன் நாடாள வேண்டும். அது மாதிரி விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு இளைஞன் நாடாடுகிற பொழுதுதான் கிராமம் பற்றி தெரியும், விவசாயம் பற்றி தெரியும், அவருடைய கஷ்டம் பற்றி தெரியும். எந்த ஒரு நாடு விவசாயம் கிராமம் முன்னேறுகிறதோ இயற்கையாகவே மற்ற அனைத்தும் தானாக முன்னேறிவிடும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே மக்களே, திரும்ப திரும்ப இன்னைக்கு ராஜேஷ் லக்கானி ஒரு கணக்கு போட்டு சொன்னார் இல்லையா, என்ன கணக்கு? 500 ரூபா ஓட்டுக்கு 5 வருஷத்துக்கு. அப்போது வருஷத்துக்கு அளவு 100 ரூபா, 5 வருஷத்துக்கு 500னா 1 வருஷத்துக்கு 100 ரூபா, 1 நாளைக்கு அளவு 365 நாளைக்கு 100 ரூபானா 1 ஓட்டுக்கு கூட கிடைக்குது. என்ன அது? 1 நாளைக்கு 25 பைசா. இன்னைக்கு பிச்சைக்காரங்கூட அந்த 25 பைசா வாங்க மாட்டான். ஆனால் நாம் அதை வாங்கி கொண்டு நாணயத்தை எல்லாம் பேங்க்னு வாங்கினா கட்டமாக கொடுக்க மாட்டான், அது நாணயத்தை காப்பாற்ற மாட்டான். பக்கத்து வீட்டில் கடன் வாங்கினா கொடுக்க மாட்டான். ஆனால் பிச்சைக்காரர்கள் வாங்க அதை 25 பைசா கொடுத்து விட்டு நீங்கள் அதற்கு நாணயமாக இருக்க வேண்டும் என்று நம்புகிறீர்களே மக்களே, புரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாடு அழிந்து கொண்டிருக்கிறது, கெட்டுக்கொண்டிருக்கிறது, உருப்படாமல் போய்கொண்டிருக்கிறது. நீங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய எதிர்காலம் இளைஞர்கள், உங்களுடைய வருங்கால பேரப்பிள்ளைகள் எல்லாம் கூட இன்றைக்கு வாடிவிடக்கூடாது என்ற அக்கறையில் நாங்கள் பேசுகிறோம். தயவுசெய்து விழித்துக் கொள்ளுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள். சரியானவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் தேட வேண்டியதில்லை. இங்கே முன்னாடி இருக்கிறது இல்லையா கொடிகள், அந்த கொடிகள் யார்? பிஜேபி, அதனுடைய தோழமை கட்சிகள். நாங்கள்லாம் என்றைக்கும், என்னை பொறுத்தவரை இன்றும் உறுதியாக சொல்லுகிறேன், இயல்பான தோழமை எங்களுக்கு கன்னத்தில் அந்த பக்கம் அரைஞ்சாலும் சரி அதை திரும்பி பார்க்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து பிஜேபி வேறல்ல, நாங்கள் வேறல்ல, ஒரே கோணத்தில் பார்ப்பவர்கள், ஒரே கொள்கையை கொண்டவர்கள். அவர்களுக்கும் இனாம் வேண்டாம், எங்களுக்கும் இனாம் வேண்டாம், அவர்களுக்கும் 2 முறைக்கு மேலே இருக்கக்கூடாது, அதுவும் எங்களுடைய கொள்கை. ஆக அடிப்படையிலே, கொள்கையின் அடிப்படையில் ஐஜேகே பிஜேபி சேர்ந்திருக்கிறது. ஆக எந்த காலத்திலும் எங்களுக்கு சலனம் கிடையாது, அதே போல மாற்று பார்வை கிடையாது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, அன்பு தம்பிகளே, முழுதறிய வாக்காளர்களே, மறவாதீர், மறவாதீர், மறவாதீர். தாமரை சின்னம் மதர்வாதீர், கத்திரிக்கோள் சின்னம் மறவாதீர், கத்திரிக்கோள் சின்னம். நன்றி, வணக்கம்.